இப்ப ஹலோ, மெதோஸ் கேக்குதுங்களா? கேக்குது. ஹலோ ஐயா. கேக்குது ஐயா, இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். அவரது மூமெண்ட் வரமாட்டேங்க. நெக்ஸ்ட் கேக்குறேன், என்னன்னா, நீங்க ஜூம் மீட்டிங்ல லாஸ்ட் வீக் பேசும்போது ஒருத்தங்க க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஐயா. அது என்னன்னா, லிபரேஷன் அடைஞ்ச ஒருத்தர் வந்து அடுத்த பிறவி வேணும்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல வேணான்னா இந்த பிறவியோட கூட அப்படியே வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி அப்படின்றது ஒரு க்வெஸ்சன். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் என்னன்னா, அப்போ அடுத்த பிறவியே அப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இந்த இதுல ஏன் நம்ம வந்து அந்த சூழ்நிலையே நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போறேன்னா, அந்த இன்டர்வியூல வந்து நான் ஏன் செலக்ட் ஆகலாம்ல அப்படின்னு நம்மளே நினைச்சா ஏன் செலக்ட் ஆக முடியாது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். இதுதான் ஏன் அந்த க்வெஸ்சன். அதாவது நமக்கு வந்து பொதுவாக எப்பவுமே அடுத்த பிறவி வேணுங்கிறத நம்ம ஆர்வம் உள்ளவங்களா இருப்போம். இப்போ நம்ம வந்து பிறவி முடிச்சுக்கிட்ட பிறகும் கூட அடுத்த பிறவியில எல்லாருக்குமே ஒரு சராசரி மனிதனுடைய இதுன்னு சொன்னா ஒரு இன்பத்தை நாடுற போக்கு இருக்கும். அப்ப இன்பத்தை நாடுற போக்குல வந்து இன்பமான பிறவி வேணுங்கிற ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க அவங்களாக செலக்ட் பண்ண விட்டாச்சுன்னு சொன்னா தேவையானதை தான் செலக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியதுதான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறது கூட நமக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணுற மாதிரி தான். அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து அந்த லிபரேஷன் ஆனவங்களுக்கு வந்து இன்ப துன்பங்கிற அம்சம் கிடையாது. இப்போ அவங்க இன்பத்தை அனுபவிக்கிறக்காக பிறப்பு வேணும்னுட்டு நினைக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து எடுக்கிறாருந்தான்னு சொல்லணும்னா ஒரு காரண பிறப்பாக எடுக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னுட்டு சொல்லும் பொழுது அதனால அவங்களுக்கு அதை பிறவியை செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. மற்ற ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து இன்பத்தின விருப்பமானதை செலக்ட் பண்ணுற ஒரு போக்கு இருக்கும். இப்போ அவங்க வந்து விருப்பமான செலக்ட் பண்ணுறதுக்குள்ள போக்கில் அவங்க கேட்கறதுங்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒன்றுதாங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறதுனால ஒரு பிறவி எடுத்தால் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியுமா, நல்லது செய்ய முடியுமாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இது பண்ணுறதுனால அவங்க அவங்களே அவங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பிறவி வாங்க. ஆனால் அதுவும் கூட அவங்களுடைய கர்மாவை அனுசரித்து கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு எந்த இதெல்லாம் அனுபவிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பிறவி எடுக்கணுங்கிறத ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து ஒரு நியாயமான காரணத்துக்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி அந்த மாதிரி எல்லாருக்கும் அப்படி கிடையாது. நன்றி ஐயா, நன்றி. சரி ஐயா, சரி. நெக்ஸ்ட் ஆண்டனி.